எல்லாவரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா அவர் நமக்காக ரத்தம் சிந்தினவர் மூன்றாம் நாள் நமக்காகவே உயிர் தெழுந்த தேவன் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை இந்த நாளிலும் காணப்படுகிறது அவருடைய மகிமை இந்த நாட்களில் நம் மத்தியிலே காணப்படுகிறது ஹல்லேலூயா அவர் நம்மளை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார் அவருடைய சமூகத்திலே நாம் உண்மையோடும் முத்தமத்தோடும் காத்திருக்கிற பொழுது தேவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா
Mose, Devan de Samagotil, Yendrame, Unmeulavara Hiranda. Agaway, Mose, Konda, Devan, say the Kariam, Peria Kariangal. Hallelujah. Amen. The Nakalilum Koda, Devan and Karthar and Nambi, Jibipo, Kaval and Kastangal Tirndida, Kaivida, Kartharin, Paraman and Oki, Karangal and Patrikolovum. Hallelujah. Our Jeeva Devan, our Kupin by Selvo. Hallelujah. Come
கைவிடாத தேவனை நாட்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கண்ணின் மணியை போல நம்மளை காத்து வழி நடத்தின தேவனை நாம் இந்த நாட்களை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு அவரது சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது தேவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்து இறங்குமே, கிருபை நன்மைகள் நம் வாழ்நாள் முழுவதும் தொடருமே. ஹல்லேலூயா. அவருக்கு அவர் நம் மத்தியிலே போதுமான கிருபைகளினால் நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். ஹல்லேலூயா. அருமையான வரிகள். ஹல்லேலூயா. எவ்வளவாய் தேவன் நம்மளை நேசிக்கிறார். தாயின் கருவறையில் தோன்றும் முன்னே நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிறார். இந்த நாட்களை நாம் அவரோடு இணைப்படுவோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர் மத்தியிலே நாம் இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க வேண்டும். இன்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமையிலே அவரோடு நாம் சேர வேண்டும். இந்த உலகத்தின் வாழ்க்கைகள் கொஞ்சம், இந்த இச்சைகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான் நம்மளை தொடரும். ஆனால் அவர் நமக்கு அருள் நன்மையோ வாழ்நாள் முழுவதும் தொடரும். அது நம்மளை மறுமையில் கொண்டு போய் அவரோடு ஜீவிக்கும்படியாய் செய்யும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர்களில் தேவர் உமக்கு ஒப்பான யார் என்ற பாடலை ஒவ்வொருவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடப்போகிறோம். செங்கடலை பிளந்து நமக்கு பாதைகளை கடந்து வந்த தேவன் சுவா. ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தில நமக்கு பாதைகளை வகுத்த தேவன், கண்மலையை பிளந்து நமக்கு தண்ணீர் கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருந்தார். நேரத்தில் கூட கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Yeah.
ஜெயத்தோடு கர்த்தாவே கர்த்தாவே தேவகணம் உமக்கு பாடுவையா அதிசயமே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? இயேசு இன்று அதிசயம் செய்கிறவராய் உங்கள் அருகில் நிற்கிறார். சபை எல்லாரும் ஜெபிங்க, இயேசுவின் நாமம் அதிசயம். என்னத்தை வேண்டுமோ கேளுங்க, இப்பொழுது அதிசயம் நடக்கும், இப்பொழுது அற்புதம் நடக்கும். இயேசுவுக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. கண்மலையை பிளந்தவர், செங்கடலை பிளந்தவர், மனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றினவர், அவருடைய நாமம் அதிசயம். இயேசுவின் நாமம் அதிசயம். அவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். இன்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த அதிசயம் என்ன நாமம் வெளிப்படும். மனோவா தம்பதியின் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அதே அதிசயம் என்ன நாமம் இப்பொழுது வெளிப்படுகிறது. எல்லோரும் கேளுங்க, என்னத்தை வேண்டுமோ கேளுங்க. சபையை கேள், என்ன விரும்புகிறீர்களோ அதை கேளுங்க. இயேசு அதிசயம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், வாக்களித்தவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்ல ஆகு, அவர் கட்டளையிட நிற்கு. இயேசு உங்கள் அருகில் நிற்கிற எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிக்கிற நேரம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டே இருங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, அவருக்கு ஒப்பானவர் இல்லை சகோதரனே, அவருக்கு ஒப்பானவர் இல்லை சகோதரியே. இயேசுவுக்கு ஒப்பானவர்கள் இல்லை, ஒப்பானவர் இல்லை பிள்ளைகளே. இயேசுவுக்கு ஒப்பானவர் இல்லை வாலிபர்களே. இயேசுவுக்கு ஒப்பானவர் இல்லை. எல்லோரும் சொல்லுங்க, இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் சர்வ வல்லவர், Almighty God, He can do all things. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர்
சொல்ல ஆகி அவர் கட்டளையிட நிற்க உங்கள் பிரச்சனைகள் இன்றே மாறு, உங்கள் கஷ்டங்கள் மாறு, வியாதி விலகு, துக்கம் சந்தோஷமாய் மாறு, எல்லா கஷ்டங்கள் கண்ணி மாறாக்கள் மதுரமாய் மாறு. எல்லாரும் ஜெபிங்க, இது விடுதலையின் நேரம், இது விடுதலையின் நேரம், அற்புதத்தின் நேர சபையை ஜெபி. ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். செங்கடலை பிளந்து பாதை உண்டாக்கின தேவன் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இன்று இந்த இடத்தில் காணப்படுகிறேன். அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கு, ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது. ஜெபிங்க, எல்லோரும் ஜெபிங்க, இன்று உங்களுடைய விடுதலையின் நாள். ஆமென். இது ஜூபிலி நாள், விடுதலையின் நாள். இயேசு உங்கள் அருகில், எல்லோரும் ஜெபிங்க. இயேசு அருகில் வந்திருக்கிறார். இயேசு ஒவ்வொருவரையும் தொடுகிறார். எல்லோருடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். தலைகீனங்கள் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது, எல்லா கஷ்டங்கள் மாறுகிறது. குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. ஏமே, சபையின் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. எல்லா ஏமே மாம்சீக இச்சைகளை கொண்டு வருகிறது எல்லா பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. உலக பொருள் ஆசைகளை கொண்டு வருகிறது விலகி ஓடுகிறார். ஏமே, பின் மாற்றத்திற்குள்ளால் நடத்துகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. எல்லா எல்லா பரியாசங்களை கொண்டு வருகிறது பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. ஒரு மன பாட்டு கெடுக்கிறது பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசு அருகில் நிற்கிறார். இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இயேசுவுக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். எல்லோரும் கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமையை செலுத்துங்க. எல்லோரும் ஓசையுள்ள கை தாளத்தோடு இயேசு ராஜாவுக்கு மகிமையை செலுத்துங்க. அவருக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே. இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இயேசப்பா, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. உம்முடைய நாமம் அதிசயம், உம்முடைய நாமம் அதிசயம். நீர் அற்புதங்களை செய்கிறவர், இன்றும் அதிசயங்களை செய்கிறவர், இன்றும் அற்புதங்களை செய்கிறவர். எங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன் எங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். இயேசு உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா என்று மனோவா குடும்பம் கர்த்தரை நோக்கி கேட்டதே. ஓம்முடைய நாமம் என்ன ஆண்டவர் சொன்னா, என்னுடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. ஓ, அந்த இயேசு பாலகனாய் பிறப்பதை ஏசாயா முன்னறிவித்த வேளையிலே அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. அவரால் எல்லாம் செய்ய முடியும். உங்களுடைய பார்வையில் பர்வதங்கள் போல் தோன்றுகிற பிரச்சனை இயேசுவுக்கு எம்மாத்திரம். இயேசுவுக்கு ஒன்றுமில்லை. இயேசு எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கேட்பதெல்லாம், இந்த நாமத்தின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். இந்த நாமத்தின் மேல், அல்லேலூயா, நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவ்வளவுதான். எல்லோரும் ஆண்டவரை பார்த்து, அப்பா உமக்கு ஒப்பானவர் இல்லை, எங்களை விசாரிப்பதற்கு உமக்கு ஒப்பானவர் யார், எங்களை விடுவிப்பதற்கு உமக்கு ஒப்பானவர் யார், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு இயேசுவே உமக்கு ஒப்பானவர் யார், எங்கள் மாறாக்களை மாற்றுவதற்கு இயேசுவே உமக்கு ஒப்பானவர் யார், ஆமென், உன் ஜனங்களை ஆமென் விசாரிப்பதற்கு உமக்கு ஒப்பானவர் யார். அவர் நல்லவர், இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். எல்லோரும் சொல்லுங்க, இயேசு நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். இயேசு நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. எல்லோரும் ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலின் ரெண்டு அடிகளை பாடப்போகிறோம். மெய்யாகவே இன்று சபையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்தே ஆக வேண்டும். இன்று ஏமே, ஓ, நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு நாள், இன்று துக்கத்திற்கு ஒரு முடிவு நாள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவை விசுவாசித்தால் இன்று
கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். இந்து அற்புதங்களை பார்ப்பீர்கள். இந்து அதிசயங்களை பார்ப்பீர்கள். எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தாவே தேவர்களே உமக்கு ஒப்பானவையா. எல்லோரும் தேவகளும் உமக்கு பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. தேவகளும் உமக்கு பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. ஒருவருமில்லை வானத்தின பூமியிலே உமக்கு பாடவையா. வானத்திலே பூமியிலே உமக்கு பாடவையா. உம்மை போல யாருண்டு
சபை மக்களை நேசிக்க கரங்களை தட்டி எங்கள் போல ஒருவரும் இல்லை. அப்பா உடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன், எங்கள் ஜனங்களை நேசிக்கிறேன், சபைகளை சபையை நேசிக்கிறேன். அற்புதங்கள் நடப்பதாக சபை மக்களை நேசிக்கிறேன். இப்பொழுது அதிசயம் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், கர்த்தர் மகிமையை காண பண்ணுவீராக. எல்லோரும் ஜெபிங்க, அவரை போல யாரும் இல்லை. நம்மை நேசிப்பதற்கு அவரை போல ஒருவரும் இல்லை. இயேசு நம்மை நேசிக்கிறார், இயேசு நம்மை நேசிக்கிறார். அவருடைய நேசத்தின் வெளிப்பாடுதான் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த அன்பு. சபையே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். வாலிபர்களே, பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அந்த நேச தகப்பனுக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்துங்க. எல்லோரும் சொல்லுங்க, இயேசுவே நீரனை நேசிக்கிறேன். எல்லோரும் சொல்லுங்க, இயேசுவே நீரனை நேசிக்கிறேன். நீரன் குடும்பத்தை நேசிக்கிறேன், நீரன் சபையை நேசிக்கிறேன். இயேசுவே நீரங்களை நேசிக்கிறேன். எல்லோரும் சொல்லுங்க, இயேசு நம்மை நேசிக்கிறா, இயேசு நம்மை நேசிக்கிறா, இயேசு நம்மை நேசிக்கிறா, இயேசு நம்மை நேசிக்கிறா. ஹாலேலூயா, அவருடைய நேசம். ஹாலேலூயா. ஓ, அந்த நேசத்தின் அளவை யாரால் கணக்கு பார்க்க முடியும்? அவருடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அறிந்தவன் யார்? ஒரு மனுஷன் இந்த அன்பை ருசிப்பான் என்றால் உலகமே அவனுக்கு குப்பையாய் தெரியும், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் குப்பையாய் தெரியும். அல்லேலூயா. ஓ, நம்மை நேசிப்பதற்கு அவரை போல யாருண்டே? இயேசுவே எங்களை நேசிப்பதற்கு உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே, அப்பா உண்மையா எங்களை நேசிக்கிறவர் நீர் ஒருவரே. உண்மையா எங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர் நீர் ஒருவரே. உண்மையா ஜனங்களை நேசிக்கிற ஓ நீர் ஒருவரே நேசிக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். எவ்வளவு நல்ல வார்த்தை! மெய்யாகவே இயேசு ஜனங்களை உங்களை நேசிக்கிறார். என்னத்தை கேட்டாலும் அதை செய்வார். கேட்பதையும் கேளாததையும் அவர் தருகிறார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிறார். நேசிக்கிற இயேசு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே நீரங்களை நேசிக்கிற அன்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நேசம் ஒன்று மாறாதது. பரலோக அக்கினி நம் நடுவில் இறங்க போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். இந்த அபிஷேகம் இன்னும் கர்த்தரை நாம் நேசிக்கும்படி செய்யும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார், நேசிக்கிறார். அதில் கடுகளவு கூட சந்தேகம் வேண்டாம். ஓ, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம். நாமும் அவரை நேசிக்கிறேன். அந்த பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே எல்லாவற்றை காட்டிலும் என்னில் அன்பா இருக்கிறாயா? ஓ, இவர்களை காட்டிலும் என்னை சிநேகிக்கிறாயா? என் மேல் அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா. நாம் கர்த்தரில் அன்பா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரை சிநேகிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய அக்கினி அந்த இருதயங்களை ஆட்கொள்ள வேண்டும். நேச மரணத்தை பார்க்கலும் வலிது, நேச அக்கினி எல்லாவற்றை காட்டிலும் பெரியது. அந்த நேச அக்கினி நம்முடைய இருதயங்களை நிரப்புமே என்றால், ஏமேர் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை நாம் சிநேகிப்போம், இயேசுவில் அன்பாயிருப்போம். இயேசுவை மாத்திரம் அல்லேலூயா சிநேகிப்போம். அல்லேலூயா. அந்த நேச அக்கினி இன்று அத்தனை பேருடைய இருதயங்களை அல்லேலூயா பற்றி பிடிக்க போகிறது. எல்லா பாவ பழக்கங்களை சுட்டரித்து இயேசுவை மாத்திரம் நேசிக்கும்படியாய் கர்த்தருடைய அக்கினி இன்று செய்ய போகிறது. எல்லோரும் நாம் பாட போகிறோம், அக்கினியே தேவ அக்கினியே இறங்கிடுமே, இப்போ இறங்கிடுமே, என்னில் பாய்ந்திடுமே, என்னில் 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 பாய்ந்திடுமே என்று சொல்லும் போது கர்த்தர் அக்கினியினால் நிரப்ப போகிறார்.
எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். அக்கினியே தேவ அக்கினியே இறங்கிடுமே இப்போ இறங்கிடுமே தேவநதியே ஜீவநதியே பாய்ந்திடுமே என்று பாய்ந்திடுமே எல்லோரும் அக்கினியே தேவ அக்கினியே இறங்கிடுமே இப்போ இறங்கிடுமே தேவநதியே ஜீவநதியே பாய்ந்திடுமே என்று பாய்ந்திடுமே இறங்கிடுமே இப்போ இறங்கிடுமே
இறங்கிடுமே தேவநதியே ஜீவநதியே பாய்ந்திடுமே என்னை பாய்ந்திடுமே அக்கினியே தேவ அக்கினியே இறங்கிடுமே இப்போ இறங்கிடுமே தேவநதியே ஜீவநதியே பாய்ந்திடுமே என்னை அக்கினியே அக்கினியே தேவ அக்கினியே இறங்கிடுமே அக்கினி நதியாய் கர்த்தரே இறங்குகிறார் அக்கினியே அக்கினியே தேவ அக்கினியே இறங்கிடுமே இறங்கிடுமே தேவ நதியே ஜீவ நதியே பாய்ந்திடுமே என்னை பாய்ந்திடுமே அக்கினியே தேவ அக்கினியே கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தில் எல்லோரும் பாடுங்க தேவ நதியே ஜீவ நதியே பாய்ந்திடு ஒரு அக்கினியே அக்கினியே தேவ அக்கினியே இறங்கிடுமே இப்போ இறங்கிடுமே தேவ நதியே ஜீவ நதியே பாய்ந்திடுமே என்னை பாய்ந்திடுமே அக்கினி 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 தெய்வீக அக்கினி வல்லமையின் அக்கினி தேவ நதி அக்கினி நதி ஒவ்வொருவரை நிரப்புகிறது ஒவ்வொரு நாவுகளையும் அக்கினி நிரப்புகிறது அக்கினி நிரப்புகிறது அரிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க ஒவ்வொரு நாவுகளையும் பரலோக அக்கினி நிரப்புகிறது எல்லோரும் அரிய பாஷைகளை பேசுங்க உங்களை விட்டு கொடுங்க தெய்வீக வல்லமை நாவுகளை தொடுகிறது தேவாக்கினி தேவாக்கினி நாவுகள் மேல் இறங்குகிறது அரிய பாஷைகளால் பற்பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க சபையே அக்கினி 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 ஒவ்வொரு தினத்திலே கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது எல்லோரும் ஜெபிங்க எல்லோரும் வாயிலை திறந்து என்னில் அக்கினியை ஊற்று என்னில் அக்கினியை ஊற்றுவதை கேளுங்க இது எழுப்புதலின் நேரம் அக்கினி 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 தெய்வீக அக்கினி வல்லமையின் அக்கினி ஒவ்வொரு சிறத்தையும் நிரப்புகிறது கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி 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 கர்த்தருடைய அக்கினி முழு சபையை நிரப்புகிறது ஒவ்வொரு உச்சம் தலைகளில் இருந்து உள்ளங்கால் மட்டும் கர்த்தருடைய அக்கினி பாய்ந்து செல்லுகிறது அக்கினி 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 கர்த்தருடைய வல்லமையின் அக்கினி எல்லோரும் ஜெபிங்க எல்லோரும் கரங்களை ஜெபி என்னை நிரப்பு என்னை நிரப்பு என்னுடைய அக்கினியை போடு அக்கினியை போட வந்து இப்பொழுது 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 பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அக்கினியாய் நம்மை ஞான ஸ்நானம் கொடுக்கிறது அக்கினியின் தேவன் அக்கினி எல்லோரும் ஜெபிங்க மெய்யாகவே கர்த்தருடைய அக்கினி ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது தேவாதியானவர் அக்கினியாய் அக்கினி நதியாய் 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 ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை நிரப்புகிறார் அக்கினி அக்கினி எல்லா சத்துருவின் கிரியைகளை சுட்டரிக்கிற அக்கினி எல்லா கிரியைகளை அக்கினியில் உதறி தள்ளுவோமா அந்த பவுன் உதறி தள்ளுனது போல எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் அக்கினியில் நாம் உதறி தள்ளுவோம் தெய்வீக அக்கினி வல்லமையின் அக்கினி எழுப்புதலின் தீ ஓ கர்த்தன் நன்னடவு ஆமென் எழுப்புதலின் அக்கினியை அவர் ஊற்றி ஆமென் நம்மை அக்கினி பாத்திரங்களாய் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார் அல்லேலூயா யாக்கோபின் வம்சம் யோசேப்பின் சன்னதி அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் காணப்படுவார் நம்முடைய தேவன் அக்கினி மயமானவர் அக்கினியில் வாசம் பண்ணுகிற ஓ அவருடைய சிங்காசனம் அக்கினி மயமாய் இருக்கிறது சிங்காசனத்திலிருந்து அக்கினி நதி பாய்ந்து வருகிறது ஓ ஹாலலூயா அக்கினி நதி பாய்ந்து வரும்போது அநேக ஆயிரங்கள் அவரை சேவிப்பார்கள் அக்கினி நதி பாய்கிற இடத்திலே ஒரு பெரிய பரிசுத்தம் உண்டாகும் எல்லா களிம்புகள் கரைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்க அல்லேலூயா கர்த்தர் நமக்குள்ளாய் போடுகிற எல்லா பொல்லாத கிரியைகள்
அக்கினி சுட்டரிக்கிறது, அக்கினியின் ஆழமை சுத்திகரிக்கிற தேவனவர். எல்லாரும் கேளுங்க, என்னை சுத்திகரியும், நான் உம்மை நேசிக்கிறேன். என்னை சுத்திகரியும் ஆண்டவர், உலக நேசத்தை விட்டு நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லா தடைகளை சுட்டரிப்பீராக. எல்லாரும் கேட்பீர்களா, அக்கினி கர்த்தருடைய நேச அக்கினி ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் போடும்படி விரும்புகிறார். இன்று அவருடைய நேசத்தின் அக்கினி, நேசத்தின் அக்கினி, நேசத்தின் அக்கினி ஒவ்வொரு இருதயங்களை நிரப்ப போகிறது. இன்றிலிருந்து நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்கள், கர்த்தரை நேசிப்பீர்கள், கர்த்தரை சேவிப்பீர்கள். ஒரு விசேஷித்த அக்கினியை கர்த்தர் உங்கள் இருதயங்களில் ஊற்றும்படி விரும்புகிறார். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, நேச அக்கினியை, நேச வைராக்கியத்தின் அக்கினியை என்னில் போடு என்று எல்லாரும் கேட்பீர்களா. நான் உம்மை நேசிக்க, நான் உம்முடைய வார்த்தைகளை நேசிக்க, உம்முடைய சமூகத்தை நேசிக்க, நேசத்தின் அக்கினியை, நேசத்தின் அக்கினியை என்மேல் போடு. பாரும் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் மனபாட்டியின் ஏமேன் வார்த்தை. கர்த்தருடைய தோட்டத்தில் நான் வந்திருக்கிறேன். நம்முடைய நேசத்தின் உச்சிதங்களை கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். ஏன் நாம் நேசத்தின் உச்சிதங்களை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும்? ஓ ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் உலகத்தில் அநேக காரியங்களை நேசிக்கிறார்கள். வாலிபர்கள் கனிகைகளை நேசிக்கிறார்கள், கனிகைகள் வாலிபர்களை நேசிக்கிறார்கள். ஏமே, காரணம் என்ன? அவர்களுக்கு அதுதான் நேசத்தின் உச்சிதமாய் அழகாய் தெரிகிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் ஏன் இயேசுவை நேசிக்கிறோம் தெரியுமா? அவர்தான் அழகுள்ளவர், அவர்தான் பூரண அழகுள்ளவர், அவர்தான் சாரோனின் ரோஜா, அவர்தான் பள்ளத்தாக்கின் லீலி, அவர்தான் லீலி புஷ்பு, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர். அவரை போல அழகுள்ளவர் ஒருவரும் இல்லை. பழுதில்லாதவர், ஒரு குறைவும் இல்லாதவர், ஒரு குறையும் இல்லாதவர். ஆகையால் தான் நாம் இயேசுவை நேசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த சாரோனின் ரோஜாவுக்கு, ஏமே பள்ளத்தாக்கு லீலிக்கு, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவருக்கு மகிமையை செலுத்துவோமா? அல்லேலூயா. அவரை நாம் வர்ணிக்க முடியாது, அதற்கு நம்முடைய வார்த்தைகள் போதாது. ஓ, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் போதாது. அவருடைய அழகை ரசிக்க துவங்கினார். ஓ, அவருடைய அழகை பார்த்து ரசிக்க துவங்கினார். முழு சபையும் அவருடைய அழகில் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நாட்களில் என்னென்ன காரியங்களிலேயோ உங்களை இழந்து நீங்கள் காணப்படுகிறீர்கள். உலகத்தின் காரியங்கள், மாம்சத்தின் காரியங்களில் உங்களை இழந்து காணப்படுகிறீர்கள். இயேசுவின் மேல் உங்கள் அன்பை செலுத்தினால், ஓ, அந்த அழகை வர்ணிக்க முடியாத, வார்த்தைகளால் சொல்ல முடியாத, ஓ, அந்த அழகை ருசிக்க ருசிக்க பார்க்க துவங்கினால் அவ்வளவுதான். ஓ, அந்த அழகில் நம்மை இழந்து விடுவோம். அது அதன் பின்பாய் ஒருவரும் நம்மை அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த அழகை பார்த்து ரசிக்க போகிறோம். இயேசு நம் நடுவில் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில், அவர் ராஜாவாய் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். உங்கள் நடுவில் உலாவிக்கொண்டிருக்கிறார். எல்லா கண்களும் ஏமே கர்த்தரை பார்க்கட்டும். உங்களுடைய ஆத்மீக கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். இயேசு சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் சொல்லுவோமா, சாரோதின் ரோஜாவே, பள்ளத்தாக்கே, ஓ நேசரே, பூரண மருதோண்டி பூங்கத்தே, பூரண அழகுள்ளவரே, ஓ எந்தனின் இயேசுவே, வர்ணிக்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைகள் போதாது ஐயா. ஆமென். உந்தனின் அழகே, எங்கள் சபை முழுவதுமா நாங்கள் அத்தனை பேரும் எங்களை இழந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நீரே எங்கள் ஆத்தும நேசர், நீரே எங்கள் ஆத்தும மணாளன். ஓ, எல்லோரும் இயேசுவை நேசித்து நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நேசித்து நம் அறிக்கையிடப் போகிறோம். சாரோனின் ரோஜாவே, மருதோன்றி போகிறது.
Bye.
उंगे उ नोकमा
அவரே உங்கள் ஆசையா இருக்கட்டும், அவரே உங்கள் விருப்பமா இருக்கட்டும், அவரே வாஞ்சையா இருக்கட்டும், அவரே நம்முடைய காதலனா இருக்கட்டும், அவரே நமக்கு எல்லாமா இருக்கட்டும், அவரே எல்லாம் எல்லாம் அவருடைய அழகிலே மயங்க துவங்கினோம் என்றால் அவ்வளவுதான். அல்லேலூயா. அவருடைய அன்பில் மூழ்க துவங்கினோம் என்றால் அவ்வளவுதான். ஓ ஹாலேலூயா. அந்த அன்பு மேலானது, ஜீவனை பார்க்கலும் மேலான. ஐயாகவே கர்த்தர் நம் நடுவில் ஏமனுலாவிக்கொண்டு பனியை போன்ற மூடுபனி போன்ற அவருடைய பிரசன்னம் முழு சபையை மூடி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, அவருடைய பிரியம், இயேசுவின் பிரியம் ஆமென் உங்கள் நடுவில் உங்கள் மேல் ஒவ்வொருவர் மேல் இருக்கிறது. இந்த பிரியம் நம்மை உயர்த்தும். ஆமென். அவருடைய பிரியம் நம்மை வாழ வைக்கும். அல்லேலூயா. என் பிரியமே, என் ரூபவதியே என்று நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஓ, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வேளையில் கூட என்னுடைய குறைகளை எல்லாம் மன்னியும் என்று சொன்ன அத்தனை பேருடைய பழுதை நிற்கிற நீக்குகிற கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் உலாவிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹாலேலூயா. கடைசியாக நாம் அவரை ஒரு பாடலின் மூலம் ஆராதிக்க போகிறோம். இயேசுவே, உம்மை உயர்த்திடுவேன். என் நேசரே, 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 உம்மை பாடிடுவேன். நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு நான் ஆராதனை செய்கிறேன். நீரே என் ஆதாரம், நீரே என் பலன், நீரே என் தஞ்சம். கர்த்தரை ஆராதிப்போமா? இப்போது ராஜாவாய் நம் நடுவில் இருப்பதனால் ராஜாவை ஆராதிக்க போகிறோம். இயேசுவே, உம்மை உயர்த்திடுவேன். Thank you.
அக்கினியராய் நன்மைகளை செய்தாரே. நம் நடுவில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பெரிய நம் நடுவில் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளை, பாக்கியவான், பாக்கியவதிகள்,